வெல்கம் டு சென்னை சினிமாஸ். காத்து வாக்கில் ரெண்டு காதல் இந்த படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்தை ரவுடி பிக்சர் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் இணைஞ்சு தயாரிச்சிருக்கிறாங்க. படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருக்கிறார். அனிருத் படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் ராம்போ அப்படிங்கிற கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு. கண்மணி அப்படிங்கிற கேரக்டர்ல நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க. கதீஜா அப்படிங்கிற கேரக்டர்ல சமந்தா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மூன்று பேரை மையப்படுத்தி தான் இந்த படத்தோட கதையை உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் விக்னேஷ் சிவன். படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பிறந்த உடனே அவங்களுடைய அப்பா இறந்துடுறாங்க. அம்மா வந்து படுத்து படுக்கை ஆயிடுறாங்க. தன்னோட அம்மாவை பார்க்க போனா அவங்களோட உடல் இன்னும் மோசமடையுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதனால தன்னோட அம்மாவை பார்க்கறதையே விஜய் சேதுபதி தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சோ இப்படிதான் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சின்ன வயசுல இருந்து அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு துரதிருஷ்டக்காரனாக விஜய் சேதுபதி இருந்துகிட்டு இருக்கிறாரு. மழை பெய்யறப்ப அவர் போய் மலையில நின்னார் அப்படின்னா மலையே வந்து நின்னுடும். சோ அவர் கேட்கிறது ஆசைப்படுறது அப்படி எதுவுமே அவருக்கு நடக்காம இருந்துகிட்டு இருக்கு. சோ இவர் வந்து பகல்ல வந்து ஓலா கார் ஓட்டுநராகவும் இரவுல வந்து கிளப்ல பவுன்சராகவும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அப்போ பகல்ல வந்து நயன்தாராவை பாக்குறாரு, இரவுல வந்து சமந்தாவை வந்து பாக்குறாரு. அந்த ரெண்டு பேரோடையும் இவருக்கு காதல் வந்து வருது. ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ரெண்டு காதல் விவகாரமும் ரெண்டு காதலிக்கும் வந்து தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன விதமா முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கறத படத்தோட மீதி கதையாக உருவாக்கி இருக்கிறாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப கேஷுவலாக வந்து லவ் பண்றாரு விஜய் சேதுபதி. ஸோ அவரோட முகத்துல ரொமான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் யாரையாவது ஒரு யங் ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஒப்பீனியனாக வந்து சொல்லிடலாம். ஒரே நேரத்துல வந்து ரெண்டு பேர் ஒருத்தவரை வந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிறத விக்னேஷ் சிவன் வந்து ரொம்ப நம்புற மாதிரியே வந்து படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவரை வந்து பாராட்டலாம்னு சொல்லலாம். அதாவது லவ் பண்ணி அவங்களை எப்படி பிக்கப் பண்றாரு அப்படிங்கிறத படத்தோட கதையாக எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த காலத்துல 90 கிட்ஸுக்கே வந்து பொண்ணு கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கப்போ 70 கிட்ஸுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிது. அப்ப அதுவும் ரெண்டு ஃபிகரே அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல வந்து ரசிகர்கள் வந்து கத்துறதெல்லாம் காதல வந்து கேக்குது. நயன்தாரோட கண்ணம் வந்து படத்துல ரொம்ப ஒட்டி போய் இருக்கு. புத்துணர்ச்சியே இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லாம ஒரு ட்ரையா வந்து தெரியறாங்க. அவங்களோட லவர் தான் படத்தை இயக்கியிருக்கிறாரு. மேக்கப் மேன ஏதாவது கொஞ்சம் சொல்லி ரெடி பண்ணிருக்கலாம், ஒன்னும் பண்ணல போல இருக்குது. ஆனா இருந்தாலும் நயன்தாரா தன்னுடைய நடிப்பின் திறமையால அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நயன்தாராவை விட கொஞ்சம் கூடுதலான கைத்தடல் சமந்தாவுக்கு தான் வந்து கிடைக்குது. டைட்டில் போடுறதுல இருந்து காட்சிக்கு காட்சிக்கு சமந்தாவுக்கு தான் கூடுதலான கைத்தடல் கிடைக்குது. ஸோ அதே நேரத்தில் ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை இயக்குனர் விக்னேஷ் சிவன் இந்த படத்தை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பழசையெல்லாம் மறந்துட்டதாக விஜய் சேதுபதியா வந்து ஒரு பொய்ய சொல்லி ஒரு பொய்யான ஒரு ஷோவை ரெடி பண்ணி இளையதளகம் பிரபு வந்து நடத்துவாரு. ஸோ அதுல விஜய் சேதுபதியை வந்து கலந்து கொள்ள வைப்பாரு. ஸோ அதுல கண்மணி வேணுமா கதீஜா வேணுமான்னு சொல்லி கேட்கிறப்போ ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார். ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் ரெண்டு பேரையும் காதலிக்கிறேன், ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார். ஸோ அந்த நேரத்தில் நயன்தாராவும் சமந்தாவும் என்ன மாதிரி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஜாலியான விஷயமாக வந்து சொல்லி இருக்கிறார் விக்னேஷ் சிவன். ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படின்னு சொல்லி படம் எடுத்திருக்கிறார் இயக்குனர். ஸோ இது ஒரு ஜாலியான படம் அப்படிங்கிறதுனால லாஜிக் எதுவுமே வந்து பார்க்காம படத்தை வந்து பார்க்கலாம். டான்ஸ் மாஸ்டர் கலா, அதுக்கப்புறம் மாரணி, கிங்ஸ்லி இவங்கெல்லாம் ஒரு சில காட்சிகள் படத்துல வந்துட்டு போறாங்க. அனிருத் இசையில நான் பிழை அப்படிங்கிற பாடல் மெலடி செம்மையா வந்து இருக்குது. டூ டூ பாடல் வந்து தியேட்டர்ல எழுந்து குத்தாட்டம் போட வைக்குது. கதிர், விஜய், கார்த்திக் கண்ணன் இவங்களுடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நைட் டைம்ல வந்து சென்னையுடைய காட்சிகள் எல்லாம் செம்மையா வந்து படமாக்கியிருக்காங்க. படத்துல பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா நடிகர்கள் அவங்களுக்கு கொடுத்த வேலையா செம்மையா வந்து பண்ணிருக்காங்க. படம் முழுக்க காமெடி வந்து ரொமான்டிக் பாணியில வந்து போயிட்டு இருக்குது. அனிருத்தோடைய பாடலும் பின்னணி இசையும் படத்திற்கு பலம்னு சொல்லலாம். மூன்று பேரும் படத்துல வந்து போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருக்காங்க. திரைக்கதை விக்னேஷ் சிவன் செம்மையா வந்து பண்ணியிருக்கார். ஸோ இது எல்லாம் படத்துல பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் படத்துல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா முக்கியமான திருப்பம்னு சொல்ற அளவுக்கு படத்துல எதுவும் இல்லை. பரபரப்பான காட்சின்னு சொல்றதுக்கும் எதுவும் இல்லை. படம் போற போக்குல அதுவா வந்து போயிட்டு இருக்குது. அழுத்தமான காட்சிகளோ அடடான்னு சொல்லி பாராட்டக்கூடிய காட்சிகளோ எதுவுமே படத்துல இல்லை. ஸோ ரெண்டு அழகான ஹீரோயின்களை வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஹீரோ வந்து அவங்கள மடக்கிறாரு அப்படின்னா அந்த ஹீரோ ஒரு யங் லுக்ல செம்மையா வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு விஜய் சேதுபதியை தவிர்த்துட்டு வேற யாராவது செலக்ட் பண்ணிருக்கலாம். சிம்பு, சிவகார்த்திகேயன் அப்படி இல்லைன்னா இன்னும் யாராவது ஒரு யங் ஹீரோவை வச்சு படத்தை எடுத்திருக்கலாம். ஸோ அதை விக்னேஷ் சிவன் வந்து அதை மட்டும்தான் வந்து பண்ணாம விட்டுருக்கிறார். அதே நேரத்தில் மொத்தத்தில் காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஜாலியா பார்க்கக்கூடிய ஒரு ஜாலியான படம். ஸோ இதுல எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காம தியேட்டருக்குள்ள சந்தோஷமா போனீங்க அப்படின்னா சந்தோஷமா சிரிச்சுட்டு வெளியில வரலாம்.